ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ்நீன் சேனல். இன்றைக்கி நாம் மிஸ்டேஸ் ஃப்ளைட்டான யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட் 1549 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். January 15, 2009 அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலிருந்து நார்த் கரோலினாக்கு வர ஃப்ளைட் பேர் தான் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட் 1549. இந்த ஃப்ளைட்டோட பைலட்ஸ் யாராருன்னா ஜெஸ்லி சலன்பர்கர், ஜெஃப்ரி ஸ்கைல்ஸ். பிளெயினில் மொத்தமாக 155 பேர் இருக்காங்க. அதில் பேசஞ்சர்ஸ் 150 பேர், க்ரூ மெம்பர்ஸ் 5 பேர். இந்த பிளெயின் நார்த் கரோலினாக்கு போகணும்னா இந்த ஹட்சன் ரிவரை தாண்டி தான் போகணும். இந்த பிளெயின் டேக் ஆஃப் ஆகி பறந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆபத்து நடந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகள் இந்த பிளேனை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த பறவைகளெல்லாம் இந்த பிளேனில் மோதினதுனால இந்த பிளேனோட ரெண்டு என்ஜின்ஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ஜின் ஃபெயிலியரால் இந்த பிளேன் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த பிளெயினை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஏபியூ, ஆக்சிலேட்டரி பவர் யூனிட்டை ஆன் பண்ணுறாங்க. இதோட யூஸ் என்னென்னா, சப்போஸ் பிளேனோட இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு உதவுது. இப்போது பைலட் செஸ்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுறாரு. கண்ட்ரோல் ரூம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போ எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பைலட் பேசஞ்சர்ஸ் கிட்ட சீட் பெல்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேன் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்கு. பைலட்ஸும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. பைலட்ஸுக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னென்னா, இவங்க லேண்ட் பண்ண போகிற இடம் எதுனா ஹட்சன் ரிவர். இப்போ பைலட்ஸுக்கு வேறு சாய்ஸே இல்லை, இந்த ஹட்சன் ரிவர் மேலே தான் லேண்ட் பண்ணி ஆகணும். இப்போது இந்த ஃப்ளைட் தண்ணியை நெருங்கிருச்சு. இந்த ஃப்ளைட் ரிவருக்குள்ளே போயிருச்சு. இப்போது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. அந்த மிராக்கிள் என்னென்னா, இந்த ஃப்ளைட் மூழ்காமல் ரிவருக்கு மேலேயே இருக்குது. ஃப்ளைட் லேண்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்கியூ டீம் வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் 100+ இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, ஆனால் டெத்ஸ் மட்டும் எதுவும் ஆகலை. இந்த ஃப்ளைட் இன்சிடெண்ட் தான் த மிராக்கிள் ஆஃப் த ஹட்சனாக இருக்குது. கே வியூவர்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.